வணக்கம். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய ஆங்காரம் என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன். 12 மணிக்கு ஏர் அவிழ்த்து மாட்டை கொண்டு போய் இழுப்பாற்று துறையில் இறக்கினான் கருத்தச்செல்லையா. எருமை கடாக்களின் அடிவயிற்று தொழி போக தேய்த்து கழுவினான். புட்டியில் கை வைத்தால் கிடாக்கள் காலை தூக்கி உதறின. தார்க்கம்பு ஏற்படுத்திய புண் ஒரு மாதிரி பொத்தி பொத்தி தேய்த்து கழுவி கிடாக்களை கரையேற்றினான். தன் நடையில் மாடுகள் தொழுவத்தை நோக்கி நடந்தன. தலைமுண்டை அவிழ்த்து இடுப்பில் கட்டி வேட்டியை உதறி மடித்து வைத்துவிட்டு ஆற்றில் முங்கி குளித்தான். தலை துவட்டி செம்பட்டை தலைமயிரில் கைவிட்டு உதறி பண்ணையார் வீட்டை நோக்கி நடந்தான். எருமை கடாக்களை கன்னியில் பிணைத்து வைக்கோல் படப்புக்கு போனான் செல்லையா. புறவாசலிலேயே சாமி பண்ணையாரின் தொழுவம், அறுத்தடிக்கும் களம், வைக்கோல் படப்பு. அறுப்பு வைத்திருந்த படப்பிலிருந்து கை நிறைய வைக்கோலை வெட்டி இழுத்து பிடுங்கி 2 குத்தாக போட்டு அழியில் கொண்டு அமுக்கி வைத்தான். அதிகமாக வைத்தால் கிடாக்கள் வைக்கோலை இழுத்து கீழே போட்டு மிதிக்கும். அதன் மீது சுகமாக படுத்து கொள்ளும். வெள்ளையாக இருக்கும் வைக்கோலில் சாணியும் மூத்திரமும் புரண்டு மஞ்சள் பூத்து உரக்குண்டுக்கு போகும். இதை பார்த்தால் சாமி பண்ணையாருக்கு ஆராசனை வந்துவிடும். இதற்காக வைக்கோல் குறைத்துத்தான் வைப்பது. சாயங்காலம் இன்னும் ஒரு முறை பிடுங்கி வைக்க வேண்டும். சாமி பண்ணையாருக்கு 4 கோட்டை விதைப்பாடு சொந்தம். கொஞ்சம் தோட்டம் துறவும் உண்டு. பிள்ளைகள் கிடையாது. ஆனால் சுற்று வட்டாரத்தில் ஆள்கட்டு கொண்ட குடும்பம். அவரும் பொண்டாட்டியுமாக ஆனந்தமான வாழ்க்கை. சம்பாப்பயிர் கதிராகிவிட்டது. வயல் வேலைகள் என்று ஏதும் அதிகமாக கிடையாது. நாற்று பாவுவதற்கு 7 மரக்கால் விதைப்பாடு நாற்றங்கால். அதைத்தான் உழுதுவிட்டு வந்தான் செல்லையா. செல்லையாவுக்கு மாதச்சம்பளம் உண்டான வேலைகளை செய்வது, மேற்பார்வை செய்வது யாரும் ஏவ வேண்டும் என்று இல்லை. அவன் பாட்டுக்கு செய்து கொண்டிருப்பான். ஒன்றில்லாவிட்டால் ஒன்று இருந்து கொண்டிருக்கும். மாதம் 1 கோட்டை நெல்லும் மத்தியானத்துக்கு கஞ்சியும் என்பது விதி. இதுபோக காலையில் சுட்டு மீந்து போன தோசையோ கொழுக்கட்டையோ விரைத்த பிணம் போல சாயங்காலம் வீட்டுக்கு போகும் முன் கிடைக்கும். சாமி பண்ணையார் வீட்டுக்கு செல்லையா வேலைக்கு வந்து 10-20 ஆண்டு இருக்கும். ஒரு முரட்டு சுபாவம், விசேடமான அறிவு என்று இல்லை, வேலையில் பழகிய மாடு. ஏறத்தாழ சாமி பண்ணையாருக்கும் செல்லையாவுக்கும் சமபிராயம். புதன் சனிகளில் எண்ணெய் தேய்த்து குளியல், அன்று நல்ல கோழி கறி, வெள்ளி செவ்வாயில் விரதம். விரதமென்றால் பட்டினி என்பது அந்த பக்கம் நடைமுறை இல்லை. எனவே 60 திகைந்து விட்டாலும் சாமி பண்ணையார் திடகாத்திரமாகவே இருந்தார். செல்லையாவின் கதை அதல்ல. பெரிய சம்சாரி, 7-8 பிள்ளைகளை பெற்று வளர்த்தும் தாங்குவாரில்லை. அவனவன் பாடு அவனவனுக்கு. யார் வீட்டிலும் முட்டை சொரிந்து கொண்டிருப்பவன் செல்லையா அல்ல. உடல் பலம் ஓரளவு குன்றி போனாலும் பழைய வாசனைகளில் வண்டி ஓடியது. தொட்டு பொட்டிட்டு கொள்ளலாம் போல் பிரகாசமான கருப்பு. தோளில் செதில் செதிலான சடை. பல்லெல்லாம் பட்டுப்போய் ஈறுமெல்லல் நடைமுறை. நாற்றங்காலை உழுது போட்டு விட்டதால் மத்தியானம் கஞ்சி வாங்கி குடித்த பிறகு மேலப்பத்து வயலில் வெள்ளம் நிற்கிறதா என்று பார்த்து அடைத்து வர வேண்டும் என்ற நினைப்பில் வைக்கோலை அழியில் வைத்துவிட்டு புன்னக்கெண்ணெய் கொண்டு வந்து மாட்டின் கழுத்தில் தொட்டு போட்டான் செல்லையா. சாம்பலை குழைத்து புட்டியில் பூசினான். வைக்கோல் படப்பின் ஓரத்தில் பூவரசமர நிழலில் சாய்ந்தான். காற்று சொகுசாக தடவியது. அடுக்கலையிலிருந்து ஒரு வாசனை மூக்கில் உராய்ந்தது. சுப்பம்மாள் உளுந்தஞ்சோறு பொங்குகிறாள் போலிருக்கிறது. வறுத்த உளுந்தும் வித்துச்சம்பா அரிசியும் சுக்கும் திருவிய தேங்காய்பூவும் வெந்தயமும் வெள்ளாயங்கமும் சேர்ந்து கலந்து கொதிக்கும் மனம். அதன் கரம் கோர்த்து உலாவிய முட்டை அவியலின் வாசனை. முட்டையோடு முருங்கைக்காயும் வடகமும் போட்டிருப்பால் போலிருக்கிறது. செல்லையாவின் வயிறு புறுபுறுத்தது. கன்னத்து சதையை உறிஞ்சி சப்பி உமிழ்நீரை உள் விழுங்குகையில் தன் காதுக்கு மட்டும் கேட்கும் சன்ன ஒளி துணுக்கு. காலம்பர குடிச்ச கஞ்சி பரலோகம் போய் சேர்ந்திருக்கும். உண்டான மத்தியான கஞ்சியை நேரத்தோடு தந்தா குடிச்சுட்டு போட்டு
செத்த கண்ணை சரலாம், அதுக்கா சுட்டி இன்னி காத்து கிடக்கணும், போய் கேட்டால் பெருசாக கோவம் வந்துடும், உனக்கு அதுக்குள்ளே சாப்பாட்டு மணி அடிச்சிட்டா, நாங்களே இன்னும் சாப்பிடலையே, தலவாழை இலை பரத்தி அவியலும் பொரியலுமா பரிமாறி தாரது போல என்னும் உண்டான பழங்கஞ்சியை நேரத்துக்கு தந்தா என்ன. வாழைக்காய் பொரியல் தேங்காய் எண்ணெயில் முருகும் வாசனை, இரும்பு சீனிச்சட்டியில் வெண்கலக்கரண்டி கணங் கணங்கென்று தட்டும் ஓசை, சுர் சுர் என்று வாழைக்காயின் வலி முனகல், சின்ன நாச்சியார் சமைஞ்சிருக்க சில ஏதான் நல்ல பண்டம் பலகாரம் செய்தால் கூப்பிட்டு தருவாவ, உழுதுகிட்டு வந்தால நாச்சியாரே சுடுதண்ணி இருக்கான்னு கேட்டால் போகிறோம், போனியில் உப்பு போட்டு சோறு வடித்த தண்ணி தேங்காய் திருவனை சிரட்ட ஒரு துண்டு கருப்பட்டி கொண்டாந்து தருவா புண்ணியாட்டி, இப்போ பெரிய நாச்சியார் ஒரு குணம் வந்தால் தருவாவ, போய் கேட்டால் ஈனா பேச்சு கணக்க முழிப்பாவ, இன்னும் உளுந்தஞ்சோறு பொங்குகாவ, இன்னால் இதை கொஞ்சம் தின்னுன்னு தரவா போகிறாவ, நமக்கு அந்த புளிச்ச பழையது தின்னு மிச்சம் மீதி வந்தால் தண்ணி ஊற்றி புளிக்க போட்டு நாளை தருவாவ, சுப்பம்மாளின் தங்கை இங்கு நின்று வளர்ந்த காலத்து கதையின் பிசிறு, வடகமும் அரிசி வத்தலும் வறுக்கும் வாசனை, மோர் மிளகாய் எண்ணெயில் கரியும் கமரல், விறகை வெளி இழுத்து இடுப்பை அடுப்பை தாழ்த்தி தீக்கங்கில் மண் தோண்டியில் குடிதண்ணீர் வைத்துவிட்டு அடுக்கலை வாசலில் வந்து எட்டி பார்த்தாள் சுப்பம்மாள். லே எலே செல்லையா, கஞ்சி எடுத்து வைத்துவிட்டு கூப்பிடுகிறாள் என்று எழுந்து போனான். வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கல, ஆற்றுல போய் ஒரு முங்கு போட்டுக்கிட்டு வந்திருக்கேன், பண்ணையார் குளிக்க போயிருக்காரு, அவர் வாரதுக்கு முன்ன வந்துடுவேன், எங்காச்சும் போயிடாதே, கதவு திறந்து கிடக்கு, நான் வந்து உருட்டிடாமே. முன்வாசலை தாள் போட்டு அடுக்கலை கதவை உருக்களித்து சாத்திவிட்டு சுப்பம்மாள் குளிக்கப் போனாள். செல்லையாவின் வயிறு கொந்தளித்து குலுங்கியது, குமிரியது. உளுந்தஞ்சோற்றின் மில்லிய வாசனை இழைகள் மூக்கின் முனையில் சுற்றி சுற்றி வந்தன. மெல்ல அடுக்கலை கதவை திறந்து தலை நீட்டி பார்த்தான். கலவரை மீது வெண்கலப்பானை, அவியல் உருளி, சீனிச்சட்டி, மெதுவாக ஆண்டுக்கொரு முறை கழுவிவிட்டு வெள்ளையடிக்க மட்டுமே நுழையும் அடுக்கலையின் உள்ளே நுழைந்தான். வெண்கலப்பானையை மூடியிருந்த சிப்பலை நீக்கி பார்த்தான். குப்பென்று கிளம்பிய ஆவி கன்றுள்ளி கணைக்கும் எருமையின் மடுக்காம்பின் பால் பீச்சையில் போல உமிழ்நீர் பீச்ச இரண்டு விரலால் வலித்து வாயிலில் போட்டு இடமும் வளமும் சூடு பொறுக்க ஒதுக்கி விழுங்கனான். லே நாய்க்கு பிறந்த வேலை என்ன காரியம்ல செய்ய, குரல் வலையில் கை வைத்து வெளியே தள்ளினார் சாமி பண்ணையார். இறங்கல வெளியில, நன்னி கெட்ட நாயே, ஏச்சும் அறையும் சேர்ந்து விழுந்தன, போ போக்கழிஞ்சு, இரக்கம் பார்த்து இருந்தால விடுங்கேன், இனி இந்த நடைக்கு வந்த குறுத்த பறிச்சிருவேன். பிடரியோடு சேர்ந்து விழுந்த அடி வயிற்றில் உரைத்தது, மனத்தில் ஒரு ஆங்காரமும் பொங்கியது. விரீரென்று நடையை கட்டினான். வீமனேறி குத்தாலிங்கம் வீட்டில் போய் வேகம் நின்றது. என்னலை செல்லையா, என்ன சங்கதி, உமை கையோடு கூட்டியார சொன்னான். என்னலை சொல்லுங்க, விவரமாக சொல்லு, பண்ணையாருக்கு இறுக்கமாக கிடக்கு, என்னது, நீர் சட்டுன்னு புறப்பட்டு போவோம். வீமனேரியில் தொடங்கிய நடை சுற்றுப்புற ஊர்களில் புகுந்து வெளிவந்து மாலை 4 மணிக்கு திரும்பினான் செல்லையா. தெருமுனையில் நின்று சாமி பண்ணையாரின் வீட்டை பார்க்கையில் வீட்டு முன் படைபடையாய் சனக்கூட்டம், பிள்ளை இல்லாத சொம்முக்காக ஆளாய் பறந்து வந்து சாரி சாரியாய் சேர்ந்த உறவினர்கள், தெரிந்தவர்கள், இரவு சாப்பாட்டுக்காக புறவாசலில் கிடார அடுப்புகள் இறையத் தொடங்கின. இந்த கதை தீபமிதழில் ஆகஸ்ட் 1978 வெளியானது. நன்றி.